வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு க்ரோசா ஊசியை வச்சு நார்மலான ஒரு டிசைன் வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லி காட்ட போகிறோம். இந்த டிசைன் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்வெட்டர் கூட வந்து நீங்களே செய்யலாம், இல்லைனா உள்ளன் ஷால் கூட நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி வந்து நம்ம கிளாத்தில் தான் வந்து சொல்லி காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டிச் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, ஸ்டிச்சிங் மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த த்ரெட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அந்த கடையில் டபுள் க்ரோசா ஊசி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஸ்வெட்டர் பின்னுறது ஊசி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த மாதிரி ஊசி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இதோட சைஸ் வந்து 6. ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோல் கிளாத் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் பெங்களூரில் உள்ள கார்மெண்ட்ஸில் வந்துட்டு இந்த ரோல் வாங்குகிறோம். கார்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்லாம் சேல் பண்ணுவாங்க, அங்கே கூட நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு ஊசி வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ரெண்டு முடிச்சு வந்து நம்ம இப்படி மாதிரி போட்டிருக்குறோம். இதில் வந்துட்டு நம்ம மேட்டு எந்த சைஸுக்கு போடுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த நாட்டோட கவுண்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்டு மட்டும் போட்டு நாங்கள் வந்து சொல்லி காட்டுறோம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்களும் இதே மாதிரி ஊசி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பலகாரம்லாம் சுடுவாங்க இல்லையா, இந்த வடைலாம் தள்ளி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி கம்பி ரெண்டு இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ வந்துட்டு பூ கட்டுற மாதிரி இதில் வந்து நம்ம முடிச்சு போடணும். ஆல்ரெடி ஒரு முடிச்சு வந்து அந்த கம்பியில் இருக்குது. நான் வந்து 10 நாட் போட்டு சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போது 2வது நாட் வந்து நம்ம செய்கிறோம். 2 விரலால் இந்த மாதிரி துணி இப்படி எடுத்துக்கிட்டு ஊசியை இந்த மாதிரி இப்படி போடணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து அங்கே நாட் விழுந்துடும். செஞ்சு பார்க்குறவங்க வந்துட்டு 10 நாட் போட்டு செஞ்சு பாருங்கள். மேட்டே செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 நாட் போல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் மேட் வந்து ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரை பண்ணுங்கள், அது வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு 10 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த கம்பிக்கு வேலை வந்தாச்சு. இப்போ இன்னொரு கம்பி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த நாட் போட்டோம் இல்லையா, இந்த நாட்டோட கேப்பில் வந்து அந்த கம்பியை இன்சர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இதோ இப்படி இந்த கம்பியில் வந்து நாங்கள் நிறைய மேட் போட்டதுனால மொகனை வந்து கொஞ்சம் தேஞ்சிருக்குது. இப்போ பாருங்கள், இன்சர்ட் பண்ணியாச்சா. இப்போ அந்த துணியை வந்துட்டு இந்த கம்பியில் அப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த கேப் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கேப் வழியாக இப்போ நம்ம சுற்றின துணியை வந்து வெளில எடுத்துகிட்டு வரணும். இதுதான் இந்த நாட்டு. இப்போ இங்கே நாட்டு விழுந்துருச்சு. இப்போ இந்த நாட்டு இருக்கு இல்லையா, மொதல் நாட்டு, அதை வந்து கழட்டி விட்டுறணும். திரும்பவும் பாருங்கள், அந்த நாட்டோட கேப்பில் வந்துட்டு இந்த கம்பியை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த துணியை வந்து அந்த கம்பியில் சுற்றிக்கணும். சுற்றிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண துணியை நம்ம இந்த நாட்டு வழியாக இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அந்த நாட்டை வந்து இங்கே அந்த கம்பியிலேருந்து இந்த கம்பிக்கு தள்ளி விட்டுறணும். இவ்வளோதான் இந்த நாட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த நாட்டு. துணி வந்து நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நாட் போட்டு நம்ம மேட்டு செஞ்சோன்னா பார்க்கறதுக்கு ஈவனாக நல்லாயிருக்கும். ஒரு நாட்டுமே ஈவனாக வரும். பாருங்கள், கடைசி 1 நாட்டு அதையும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு திருப்பி வச்சுக்கணும்.
பாருங்க, நாட்டெல்லாம் இந்த கம்பியில் வந்துருச்சு இல்லையா. அப்போ திரும்ப நம்ம வந்துட்டு அடுத்த லைன் செய்யணும்ல, இப்படி நம்ம திருப்பி வச்சுக்கணும். இப்போ அந்த ஒரு கம்பி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சா, அந்த கம்பியை வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை ஒரு தடவை சுற்றிட்டு அதே மாதிரியே நாட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே செஞ்சுட்டே வரணும். இன்சர்ட் பண்ணி துணி ஒரு தடவை சுற்றிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண கேப் வழியாக அந்த கம்பியை வெளில எடுத்துகிட்டு வரணும். இந்த நாட்டு போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பலகார கம்பி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே முடிஞ்சிடும். நார்மலாக நம்ம வீட்டு யூஸுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் மேட்டை போட்டோம்னாலே போதும். கடையில் வாங்குகிற மேட்டெல்லாம் ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்குள்ளே கிழிஞ்சிருது இல்லையா. இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையா, இந்த நாட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து சும்மா அந்த கழுத்தில் வந்து போட்டுக்குவோம் இல்லையா ஷாலு, அது மாதிரி உள்ளன் ஷால் ரெடி பண்ணலாம், இல்லைனா குல்லா கூட ரெடி பண்ணலாம். இந்த மேட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பின்னுறீங்களோ அந்த மாதிரி பின்னிருங்க. முடிக்கிறதுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி செய்யணும், அதையும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து நான் சொல்லி காட்டுறேன். ஆரம்பித்தோம் இல்லையா, ஆரம்பம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதே மாதிரியே முடிக்கிறதும் இருக்கணும். அதனால நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு நாட்டில் தான் நம்ம வந்து கம்பியை இன்சர்ட் பண்ணோம். ஆனால் முடிக்கும்போது ரெண்டு நாட்டை சேர்த்து நம்ம வந்து கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை அதே மாதிரியே அந்த கம்பியில் சுற்றிட்டு அந்த ரெண்டு நாட்டு வழியாகவும் துணியை வந்து வெளில எடுத்துகிட்டு வரணும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை வந்து இந்த கம்பிக்கே நம்ம மாற்றி விட்டுறணும். இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி மாற்றி விட்டுறணும் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டில் நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணியாச்சு. கம்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை வந்து அதில் சுற்றியாச்சு. சுற்றிட்டு அந்த ரெண்டு நாட் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். டைட்டாக தான் இருக்கும் வெளில எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இப்போது அந்த நாட்டை இந்த கம்பியிலே மாற்றி விட்டுறணும். ஏன்னா இது வந்து முடிக்கிறது வந்து நான் எப்படி சொல்கிறது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன், சொல்லி காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு, துணியை சுற்றிட்டு வெளில எடுத்துருந்தாச்சு. திரும்ப அந்த நாட்டை இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுறணும். இந்த நாட்டு போடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேம் ஸ்கொயர் ஷேப் மேட் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் மேட்டை வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.